सूरत कुमार की जय। सर्वं योगिराम सूरत कुमार अर्पणमस्तु। प्रकाशमान काले पुळुदु मत्रोरु புதிய நாள் 24 மணி நேரம் நம் கையில் பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளை நாம் நன்கு வாழ வேண்டும், வாழ்வின் பயனை பெற வேண்டும். பகவான் நமக்கு பேரருள் செய்து இந்த நாளை திவ்ய நாளாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார். அவருடைய திவ்ய மங்கள நாமத்தோடு சங்கீர்த்தனமாய் பாடி இந்த நாம தாமரைகளை அவருடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விட்டோம். இந்த நாள் முழுவதும் பகவானுடைய திவ்ய நாமத்தினால் நிரப்பி இதை ஒரு மங்கள நாளாக, நாம் வாழ்ந்த நாளாக இதை செய்து கொள்வோம். எப்பொழுதெல்லாம் இறைவனோடு இணக்கம் நமக்கு ஏற்படுகிறதோ, இறைவனுடைய நினைவோடு வாழ்கிறோமோ, அப்பொழுதுதான் நாம் வாழ்கிறோம். பகவான் இதை மிகவும் ஸ்ட்ராங்காக சொல்வார். கடவுளை நினைக்காத போது நீ பிணத்திற்கு சமானம் என்று. கடவுளை நினைக்கும் பொழுது மட்டுமே நீ உயிர் வாழ்கிறாய். அந்த நினைவிற்கு கடவுளுடைய திருநாமம்தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதே பகவானோட நாமத்தோடு நாம் ஆரம்பித்திருக்கும் இந்த நாளை அவர் நாமத்தினால் நிரப்பி நன்கு வாழ்ந்த நாளாக ஆக்கிக்கொள்வோம். இந்த முயற்சி நம் கையில்தான் இருக்கிறது. நினைத்தால் எத்தனை சாக்கு போக்குகள் சொல்லலாம். அதை விட்டு நாம் வாழும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நம்முடைய அடுத்த வாழ்க்கைக்கு அடிகோலுகிறது. இதை நினைவில் வைத்துக் கொள்வோம். பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரனிடம் வருபவர்களுக்கெல்லாம் ஜாதகம், ஜோதிடம் என்றெல்லாம் தேவையில்லை. இந்த பிச்சைக்காரன் உங்கள் ஜாதகத்தை எழுதுவான். This beggar can play football with the planets. There is no need for horoscope and astrology for those who have faith in this beggar. The pichikaranidam nambikai vaithu bhakti seivavargalukku jathakamo jyothidamo thevaiyillai. The pichikaran இந்த கிரகங்களை எல்லாம் வைத்து பந்தாடுவோம். ஆக நாம் எப்பொழுது பகவானிடம் சரணம் அடைகிறோமோ அப்பொழுது நம்முடைய ஜாதகம் அவர் கையில் இருக்கிறது. அதனால் எதை பற்றியும், கோள்களை பற்றியும், ஆட்களை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நாள்
நாள்களை பற்றி கவலைப்படுங்கள். அந்த நாட்களையெல்லாம் நாமத்தினால் நிரப்புங்கள். எப்பேற்பட்ட நாமம் எவ்வளவு தவம் செய்திருந்தால் நமக்கு கிடைத்திருக்கும். செலவு செய்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டும் என்பதில்லை. அத்தனை சாமக்ரிகளும் நாம் சேர்த்து ஒரு யஜ்யம் பண்ண வேண்டும் என்பதில்லை. தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்பதில்லை. இருந்த இடத்திலிருந்து மிக எளிய முறையில் அந்த நாமத்தை நம் வாழ்க்கையின் பாதுகாவலராய் நினைத்து அன்போடு சொல்லிக்கொண்டிருந்தோமானால் அத்தனையும் நம்மை வந்து அடையும். நாம் கேட்கும் நல்வாழ்க்கை நம்மை வந்து அடையும். நம் மனது மேலும் மேலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லும். கடைசியில் இறைவனோடு நாம் ஒன்றுபட முடியும். இதை நினைவில் வைத்து இன்றைய பிரார்த்தனையை நாம் பகவானிடம் சமர்ப்பிப்போம்.